வணக்கம் மாணவர்களே, ஆறாம் வகுப்பு தமிழ் இரண்டாவது பருவத்தில் இயல் மூன்றில் உள்ள உரைநடை உலகம். தலைப்பு வளரும் வணிகம். நுழையும் முன், மனிதர் வாழ்வில் வணிகம் பெரும்பங்கு வகிக்கிறது. வணிகம் இல்லையேன் மனிதர்கள் தம் தேவைகளை எளிதாக நிறைவேற்றிக் கொள்ள இயலாது. வணிகம் பல வகைகளில் நடைபெறுகிறது. வணிக நிறுவனங்களும் பல வகைகளாக உள்ளன. தமிழர் பழங்காலத்தில் இருந்து வணிகத்தில் சிறந்து விளங்கினர். உலகம் முழுவதும் வணிக தொடர்பு கொண்டிருந்தனர். அதனை அறிந்து கொள்வோம். வாருங்கள் மாணவர்களே. மனிதன் தனக்கு தேவையான எல்லா பொருள்களையும் தானே உற்பத்தி செய்து கொள்ள முடியாது. முடியாது. தனக்கு தேவையான சில பொருள்களை மட்டும்தான் உற்பத்தி செய்து பிறரிடமிருந்து வாங்குவான். தான் உற்பத்தி செய்யும் பொருள்களின் சிலவற்றை பிறருக்கு விற்பான். இவ்வாறு ஒரு பொருளை பிறரிடமிருந்து வாங்குவதும் பிறருக்கு விற்பதும் வணிகமாகும். பொருள்களை விற்பவர் என்ன சொல்வாங்கன்னா வணிகர் என்பர். வாங்குவரே நுகர்வோர் என்பர். அடுத்த தலைப்பு பாருங்க, பண்டமாற்று வணிகம். நம்மிடம் கூடுதலாக இருக்கும் பொருள்களை கொடுத்து நமக்கு தேவையான பொருள்களை பெற்றுக்கொள்வது பண்டமாற்று வணிகமாகும். நம்மிடம் கூடுதலாக அதிகமாக இருக்கும் பொருள்களை கொடுத்து தமக்கு தேவையான பொருள்களை பெற்றுக்கொள்வது தான் என்ன சொல்றாங்கன்னா பண்டமாற்று வணிகமாகும். நெல்லை கொடுத்து அதற்கு பதிலாக உப்பை பெற்றன. ஆற்றின் பாலை கொடுத்து தானியத்தை பெற்றன. இந்த செய்திகள் சங்க இலக்கியங்களில் காணப்படுகின்றன. இக்காலத்தில் கூட வீட்டிற்கே வந்து பழைய செய்தித்தாள்கள், பயனற்ற நெகிழி பொருள்கள் போன்றவற்றை பெற்றுக்கொண்டனர். அதற்கு பதிலாக வீட்டிற்கு பயன்படும் பொருள்களையும் தருகின்றனர். இக்காலத்தில் கூட வீட்டிற்கே வந்து பழைய செய்தித்தாள்கள், பயனற்ற நெகிழி பொருள்கள் போன்றவற்றை பெற்றுக்கொண்டனர். அதற்கு பதிலாக வீட்டிற்கு நமக்கு தேவைப்படும் பொருள்கள்லாம் தருகின்றனர். வணிகத்தின் வகைகள். வணிகத்தை தரைவழி வணிகம், நீர்வழி வணிகம் என பிரிக்கலாம். இரு வகைகளாக பிரிக்கலாம். தரைவழி பொருள்களை கொண்டு செல்ல எருது, கழுதை, குதிரை போன்ற விலங்குகளுக்கு வண்டிகளும் பயன்படுத்தப்பட்டன. வணிகர்கள் வண்டிகளின் பொருள்களை ஏற்றி வெளியூருக்கு செல்லும் போது குழுவாக செல்வார்கள். வணிகர்கள்லாம் என்ன செய்வாங்க, வெளியூருக்கு செல்லும் போது குழுவாக செல்வார்கள். இக்குழு வணிக சாத்து என்பர். கடல் வழியாக கப்பல் மூலம் பொருள்களை அனுப்புவது வரவழைப்பதும் நீர்வழி வணிகம் ஆகும். கப்பல்கள் வந்து நின்று போகும் இடங்கள் துறைமுகங்கள் ஆகும். கப்பல் வந்து நிற்கின்ற இடத்துக்கு என்ன சொல்லுவாங்கன்னா துறைமுகம் ஆகும். துறைமுகம் நகரங்கள் பட்டினம் என்றும் பாக்கம் என்றும் குறிக்கப்பட்டன. துறைமுக நகரங்களே பட்டினம் என்றும் பாக்கம் என்றும் குறிக்கப்பட்டுள்ளன. தெரிந்து தெளிவோம் பாருங்க. தன்னாடு விளைத்த வெண்ணல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சாற்று. உமனர் போகலும் பாலோடு வந்து கூழோடு பெயரும், பொன்னோடு வந்து கரியோடு பெயரும். உமனர் போகலும் நற்றினை வந்து சொல்லுது, பாலோடு வந்த கூழோடு பெயரும் குறுந்தகை, பொன்னோடு வந்து கரியோடு பெயரும். அகநானூர் பாடல் வந்து சொல்றாங்க. தமிழ்நாட்டின் தலை சிறந்த துறைமுகமாக பூம்புகார் விளங்கியது. தமிழ்நாட்டில் தலை சிறந்த துறைமுகமாக எது விளங்கியதுன்னா பூம்புகார். அவ்வூர் துறைமுகத்தில் பல்வேறு நாட்டு கப்பல்கள் தத்தம் நாட்டு கொடியோடு வந்து நின்றன. அவற்றின் மூலம் வெளிநாட்டு பொருட்கள் என்ன செய்கின்றன, இறக்குமதி செய்யப்பட்டன. தமிழ்நாட்டு பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டன. வணிகத்தை தனிநபர் வணிகம், நிறுவன வணிகம் என்று பிரிக்கலாம். வணிகத்தை என்ன செய்யலாம், தனிநபர் வணிகம் எனவும் நிறுவன வணிகம் என்றும் பிரிக்கலாம். தனிநபரால் உருவாக்கப்பட்டு நடத்தப்படும் வணிகம் தனிநபர் வணிகம். ஆகும். ஒன்றுக்கு மேற்பட்டோர் இணைந்து முதலீடு செய்து நடத்துவது நிறுவன வணிகம் ஆகும். பலர் ஒன்றுபட்டு இணைந்து முதலீடு செய்து நடத்துவதுதான் நிறுவன வணிகம் ஆகும்.
சிறுவணிகம். நாம் அன்றாட தேவைகளை பால், கீரை, காய்கறிகள் போன்றவற்றை விற்பனை செய்பவர்கள் சிறு வணிகர்கள் ஆவர். நம் அன்றாட தேவைக்கான பால், கீரை, காய்கறிகள் போன்றவற்றை விற்பனை செய்வர்கள் சிறு வணிகர் ஆவார். இவர்கள் சிறு முதலீட்டின் பொருள்களை வாங்கி வந்து வீதிகளில் வைத்து விற்பனை, சிறு முதலீட்டை கொண்டு என்ன செய்வாங்க, வாங்கி வந்த பொருள்கள்லாம் தெரு வீதிகள்லாம் விற்பாங்க. தலையில் சுமந்து சென்று விற்றல், தரைக்கடை அமைத்து விற்றல், தள்ளுவண்டி மூலம் விற்றல் போன்ற முறைகளில் சிறு வணிகம் நடைபெறுகிறது. சிறு வணிகர்கள் நுகர்வோரிடம் நேரடி தொடர்பு கொள்பவர்கள் ஆவார். நுகர்வோரிடமும் நேரடி தொடர்பு கொள்பவர்கள் ஆவார். பெருவணிகம். பெருந்தொகையும் முதலீடும் செய்து பொருள்களை அதிக அளவில் திரட்டி வைத்து விற்பனை செய்து பெருவணிகம் ஆகும். பெருந்தொகை முதலீடு செய்து பொருள்களை அதிக அளவில் திரட்டி வைத்து விற்பனை செய்வது பெருவணிகம் ஆகும். பெருவணிகர்கள் பொருள்களை உற்பத்தி செய்யப்படும் இடத்திலிருந்து மொத்தமாக கொள்முதல் செய்வர். பொருள்களை பெருவணிகர் என்ன செய்வாங்க, பொருள்களை உற்பத்தி செய்யப்படும் இடத்திலிருந்து மொத்தமாக கொள்முதல் செய்வர். அவற்றை சிறு வணிகர்களுக்கு விற்பனை செய்வர். பெரு வணிகர்களுக்கு நுகர்வோருடன் நேரடி தொடர்பு இருப்பது அரிது. பெரு வணிகர்களுக்கு நுகர்வோருடன் நேரடி தொடர்பு இருப்பது அரிது. ஏற்றுமதியும் இறக்குமதியும். ஒரு நாட்டின் உற்பத்தி செய்யப்படும் பொருள்களை பிற நாடுகளுக்கு அனுப்புவது, ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருள்கள்லாம் பிற நாட்டுக்கு அனுப்புவது ஏற்றுமதி எனப்படும். பிற நாடுகளிலிருந்து பொருள்களை வாங்குவது, பிற நாடுகளிலிருந்து பொருள்களை வாங்குவது இறக்குமதியாகும். பழங்காலத்தில் தமிழ்நாட்டில் இருந்து தேக்கு, மயில் தோகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு, தேக்கு, மயில் தோகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு போன்றவை பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன. சீனத்திலிருந்து கண்ணாடி, கற்பூரம், பட்டு போன்றவை இறக்குமதி செய்யப்பட்டன. சீனத்திலிருந்து என்ன செஞ்சாங்கன்னா, கண்ணாடி, கற்பூரம், பட்டு போன்றவை இறக்குமதி செய்யப்பட்டன. அரேபியாவில் இருந்து குதிரைகள் வாங்கப்பட்டன. அரேபியாவில் தான் குதிரைகள் நிறைய இருக்கும். அங்கே அரேபியாவிலிருந்து குதிரைகள் வாங்கப்பட்டன. வணிகத்தின் நேர்மை. அக்கால வணிகர்கள் நேர்மையாக தொழில் செய்தனர். அக்காலத்தில் வணிகர்கள்லாம் என்ன நேர்மையாக தொழில் செய்தனர் என்பதை தமிழ் இலக்கியங்கள் எடுத்து காட்டுகின்றன. வாணிகம் செய்வோருக்கு வாணிகம் பேணி பிறர் தாம் போல் செய்யின் என்னும் திருக்குறள் வணிகரின் நேர்மையை பற்றி கூறுகிறது. திருக்குறள் வணிகரின் நேர்மை பற்றி கூறுகிறது. வணிகர்கள் பொருளை வாங்கும் பொழுது உரிய அளவை விட அதிகமாக வாங்க மாட்டார்கள். பிறருக்கு கொடுக்கும் பொழுது அளவை குறைத்து கொடுக்க மாட்டார்கள். எனவே வணிகரை நடுவில் நின்ற நாஞ்சினர் என்று பட்டினப்பாலை பாராட்டுகிறது. நடுவில் நின்ற நாஞ்சினர் என்று பட்டினப்பாலை பாராட்டுகிறது. இணைவழி வணிகம். கடைகளுக்கு சென்று பொருள்களை வாங்கும் நேரம் இல்லாதவர்களுக்கு இணையவழி வணிகம் உதவுகிறது. கடைகளுக்கு சென்று பொருள்களை வாங்க நேரம் இல்லாதவர்களான இணையவழி வணிகம் உதவுகிறது. இணையதளம் மூலம் பொருள்களை விற்பனை செய்யும் நிறுவனங்கள் பல உள்ளன. இவற்றில் இணையதளம் பக்கத்தில் தமக்கு தேவையான பொருள்களை பற்றி விவரங்கள் இருக்கும். பொருள்களின் தரம், விலை, சிறப்பு ஆகியவற்றை பிற நிறுவனங்கள் பொருள்களோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். நமக்கு பிடித்த பொருள்களை என்ன செய்யலாம், வீட்டிற்கே வரவைக்கலாம். பொருளை பெற்றுக்கொண்ட பிறகு பணம் செலுத்தலாம். மின்னணு பரிமாற்றம் மூலமும் பணத்தை செலுத்தலாம். மின்னணு பரிமாற்றம் மூலமும் பணத்தை செலுத்தலாம். வணிகம் பண்டம் மாற்ற முறையாக தொடங்கியது. பணத்தை பயன்படுத்தும் முறையே வளர்ந்தது. இன்னும் இன்று மின்னணு பரிமாற்றம் செய்யும் அளவுக்கு உயர்ந்துள்ளது. வருங்காலத்தில் வணிகத்தின் இன்னும் பல புதுமைகள் வரக்கூடும். வருங்காலத்தில் வணிகத்தில் இன்னும் பல புதுமைகள்லாம் வரக்கூடும்.
வளரும் வணிகம் பாடத்தை புரிந்து கொண்டிருப்பீர்கள் மாணவர்களே. இப்பாடத்துக்குரிய சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஒன்று, வீட்டுக்கு பயன்பாட்டிற்கும் பொருள் வாங்குபவர். வீட்டு பயன்பாட்டிற்கு பொருள் வாங்குபவர் நுகர்வோர், தொழிலாளி, முதலீட்டாளர், நெசவாளி. வீட்டுக்கு பயன்பாட்டிற்கு பொருள் வாங்குவோர் நுகர்வோர். வணிகம் பிளஸ் சாத்து என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வணிகச்சாத்து. வணிகம் சாத்து வணிகச்சத்து வணிகத்து சாத்து வணிகச்சாத்து. வணிகம் பிளஸ் சாத்து வணிகச்சாத்து. பண்டம் பிளஸ் மாற்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பண்டம் மாற்று, பண்மாற்று, பண்டம் மாற்று, பண்டு மாற்று, பண்டம் மாற்று. பண்டம் பிளஸ் மாற்று என்பதனை சேர்த்து கிடைக்கும் சொல் பண்டம் மாற்று. நான்கு, மின்னணு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். மின் பிளஸ் அணு, மின்னல் பிளஸ் அணு, மின்ன பிளஸ் அணு, மின் பிளஸ் அணு. மின்னணு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மின் பிளஸ் அணு. விரிவடைந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விரி பிளஸ் வடைந்து, விரி பிளஸ் அடைந்து, விரிவு பிளஸ் அடைந்த, விரிவு பிளஸ் அடைந்த, விரிவு பிளஸ் அடைந்த. விரிவடைந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விரிவு பிளஸ் அடைந்த. சொற்றொடர் அமைத்து எழுதுக பாருங்க. ஒன்று, வணிகம். பொருள்களை விற்பனை செய்வது வணிகம் ஆகும். பொருள்களை விற்பனை செய்வது வணிகம் ஆகும். இரண்டு, ஏற்றுமதி. உற்பத்தி செய்த பொருள்களை வெளிநாடுகளுக்கு அனுப்புவது ஏற்றுமதியாகும். உற்பத்தி செய்த பொருள்களை வெளிநாடுகளுக்கு அனுப்புவது ஏற்றுமதி ஆகும். சில்லறை. வணிகர்களுக்கு அதிக லாபம் கிடைப்பதில்லை. வணிகர்களுக்கு சில்லறைனா சில்லறை வணிகர்களுக்கு அதிக லாபம் கிடைப்பதில்லை. சில்லறைனா சில்லறை வணிகர்களுக்கு அதிக லாபம் கிடைப்பதில்லை. கப்பல் நான்கு பாருங்க. கப்பல் அயல் நாட்டு வணிகத்திற்கு கப்பல் போக்குவரத்து மிகவும் உதவுகிறது. அயல் நாட்டு வணிகத்திற்கு கப்பல் போக்குவரத்து மிகவும் உதவுகிறது. வளரும் வணிகத்தில் குருவினா பாருங்க. வணிகம் என்றால் என்ன? ஒரு பொருளை பிறரிடமிருந்து வாங்குவதும் பிறருக்கு விற்பதும் வணிகம் ஆகும். ஒரு பொருளை பிறரிடமிருந்து வாங்குவதும் பிறருக்கு விற்பதும் வணிகம் ஆகும். இரண்டு, பண்டமாற்று முறைக்கு எடுத்துக்காட்டு தருக. நெல்லை கொடுத்து அதற்கு பதிலாக உப்பை பெறுவது, ஆட்டின் பாலை கொடுத்து தானியத்தை பெறுவது ஆகியவை பண்டமாற்று முறைக்கு எடுத்துக்காட்டுகளாகும். நெல்லை கொடுத்து அதற்கு பதிலாக உப்பை பெறுவது, ஆட்டின் பாலை கொடுத்து தானியத்தை பெறுவது ஆகியவை பண்டமாற்று முறைக்கு எடுத்துக்காட்டுகள் ஆகும். சிறு வணிக பொருட்கள் யாவை? நாம் அன்றாட தேவையான பால், கீரை, காய்கறிகள் போன்றவை சிறு வணிக பொருட்களாகும். நம் அன்றாட தேவையான பால், கீரை, காய்கறிகள் போன்றவை சிறு வணிக பொருட்கள் ஆகும். சிறுவினா. ஒன்று, சிறு வணிகம் பெரு வணிகம் வேறுபடுத்துக. சிறு முதலீட்டின் பொருட்களை வாங்கி வந்து வீதிகள் வைத்து விற்பனை செய்யப்படுவதால் தலையில் சுமந்து சென்று விற்றல், தரைக்கடை அமைத்து விற்றல், தள்ளுவண்டி மூலம் விற்றல் போன்ற முறைகளில் நடைபெறுவது சிறு வணிகம் ஆகும். பெருந்தொகையை முதலீடு செய்து பொருள்களை அதிக அளவில் வாங்கி வைத்து விற்பனை செய்வது பெரு வணிகமாகும். சிறு முதலீட்டின் பொருட்களை வாங்கி வந்து வீதிகள் வைத்து விற்பனை செய்யப்படுதல், தலையில் சுமந்து சென்று விற்றல், தரைக்கடை அமைத்து விற்றல், தள்ளுவண்டி மூலம் விற்றல் போன்ற முறைகளில் நடைபெறுவதால் சிறு வணிகமாகும். பெருந்தொகையை முதலீடு செய்து பொருள்களை அதிக அளவில் வாங்கி வைத்து விற்பனை செய்வது பெரு வணிகம் ஆகும். இரண்டு, பழந்தமிழர் ஏற்றுமதி இறக்குமதி செய்த பொருள்கள் எவை? தேக்கு, மயில் தோகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு போன்றவை பழந்தமிழர்களால் ஏற்றுமதி செய்யப்பட்டன. கண்ணாடி, கற்பூரம், பட்டு, குதிரைகள் போன்றவை பழந்தமிழர்களால் இறக்குமதி செய்யப்பட்டன. தேக்கு, மயில் தோகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு போன்றவை பழந்தமிழர்களால் ஏற்றுமதி செய்யப்பட்டன. கண்ணாடி, கற்பூரம், பட்டு, குதிரைகள் போன்றவை பழந்தமிழர்களால் இறக்குமதி செய்யப்பட்டன. பக்கம் 60 பாருங்கள். ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை எடுத்து எழுதுங்க. இந்த பிராக்கெட்ல கொடுத்துருக்கு நம்ம எழுதணும். ஆங்கில சொல், தமிழ் சொல். கரன்சி நோட்டுனா பணத்தால், பேங்க்னா வங்கி, செக்னா காசோலை, டிமாண்ட் டிராப்னா வரவோலை, டிஜிட்டல்னா மின்னணு மயம், டெபிட் கார்டுனா பற்று அட்டை, கிரெடிட் கார்டுனா
கடன் அட்டை, ஆன்லைன் ஷாப்பிங்னா இணையதள வணிகம், இ காமர்ஸ்னா மின்னணு வணிகம். பயிற்சிகளை இப்பாடத்துக்குரிய பயிற்சிகளை புத்தகத்தில் குறிக்கவும், வினாவிடைகளை கிளாஸ் நோட்டில் எழுதுவோம். நன்றி மாணவர்களே.